கதை கேட்கலாமா? இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபம் செய்துட்டு போகலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நீர் பேச என்ன சித்தம் கொண்டிருக்கிறீரோ அதை நீங்கள் பேசுங்கப்பா, நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். உடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். மீதியான வேலையில் நீ பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் கேட்குறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு மகிழ்ச்சியையும் மகிழ்ச்சியை தந்து உயர்த்துகிற தேவன். நம்மளுக்கு ஆண்டவர் மகிழ்ச்சியும் தருகிறார், உயர்வையும் கொடுக்கிறார். இந்த தலைப்பை கேட்ட உடனே நம்மளுக்கு ஒரே சந்தோஷமாகிவிடும். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, சங்கீதம் 86:4. முதல் அடியேனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ஆண்டவர்கிட்ட நம்மளை ஆண்டவர் நம்மை எதுவுமையாக மகிழ்ச்சி மட்டும் ஆக்குவதில்லை, நம்மை உயர்த்துகிற தேவன். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும்? நாம் ஆண்டவர் மகிழ்ச்சி ஆக்க விரும்புகிறார், நம்மளை உயர்த்த விரும்புகிறார், நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்ம என்ன செய்ய வேண்டும்? இப்போது நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நம்ம சொல்லுகிறோம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்கள் நம்ம பார்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எப்பவுமே சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா ரட்சிப்போட ரகசியமே சந்தோஷம்தான். ரட்சிப்பின் சந்தோஷம்னு சொல்லுவாங்க. அந்த சந்தோஷம் உலக பிரகாரமான சந்தோஷம் அல்ல, ஏதோ 2 நிமிஷம் ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் நிலைத்திருக்கிற சந்தோஷம் அல்ல, அது நிரந்தரமாக இருக்கிற சந்தோஷம். அப்படி நிரந்தரமாக இல்லை அப்படின்னா நம்ம ரட்சிப்பே ஒழுங்காக பெறவில்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ ரட்சிக்கப்பட்டாலே ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். அப்போ ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை சந்தோஷத்தினால் நிரப்புவார், மகிழ்ச்சியினால் நிரப்புவார். தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தான் தேவனுடைய ஆசையும் கூட. தேவன் என்ன யாரையும் அழ வைக்க வேண்டும் என்று ஆசைப்படவே மாட்டார். அப்புறம் ஏங்க தேவன் வேதத்தில் எல்லாரையும் தண்டிக்கிறார்? ஏனென்றால் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அது வேதமே சொல்லியிருக்கிறது. அதே சங்கீதம் 7 பார்த்தீங்கன்னா வேதத்தில் சொல்லியிருக்கோம், அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, பட்டயத்தை கருக்காக்குவார். காரணம், அவர்கள் கோபமூட்டுகிற செயல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அவர் பட்டயத்தை கருக்காக்குவார். மற்றபடி அவர்கள் மற்றவங்களை கஷ்டப்படுத்தணும், இஸ்ரவேலை தண்டிக்கணும், அதை மறந்து விட வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படவே மாட்டார். என்னதான் தண்டித்தாலும் நினிவேவை எப்படி காப்பாற்ற வேணும் அப்படின்னு ஒரு யோனாவை தேடினாரோ அதே போல தான் ஆண்டவரும், இந்த ஜனங்களை நான் வெறுக்க கூடாதபடி இந்த பாவங்களை நிறுத்த வேண்டும் என்றால் ஒரு ஆத்மாவை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். ஏனென்றால் அப்போதான் எல்லா ஜனங்களும் ஹாப்பியா இருப்பாங்க. ஆண்டவர் தண்டித்தால் எப்படி ஹாப்பியா இருக்க முடியும்? எனவே நம்மை மகிழ்ச்சி ஆக்குகிற தேவன். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் நம்மை மகிழ்ச்சி ஆக்க வேண்டும். அப்பனா ஆண்டவர் மகிழ்ச்சி ஆக்குறதுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் நம்மை நம்ம ஒப்பு கொடுக்கிறோமா என்பதுதான் இன்றைக்கு கேள்வி. இப்போ ஒரு எக்ஸாமுக்கு இப்போ வந்து 2 பேரும் கோஆபரேட் பண்ணணும். முதலாவது நாம், முதலாவது தேவனும் நாமும் தான். முதலாவது நம்ம என்ன செய்யணும்? படிக்கணும். ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார், அதனால் நான் படிக்காமல் இருந்துருவேன் அப்படின்னு சொல்லி இருக்க முடியுமா? முடியாது. அதே போல தான் இப்போ வந்து மெடிசன்ஸ், நம்ம வந்து விசுவாசிக்கணும், நான் இந்த மெடிசன் சாப்பிட மாட்டேன். ஆனாலும் சில நேரங்களில் சில வேளைகளில் மெடிசன் சாப்பிட்டாக வேண்டும், அது நமக்கு நல்லது. எல்லாரும் வந்து கெட்டது தான், டாக்டர் சொசைட்டியே ஒரு கெட்டது தான் என்று எங்கேயுமே இல்லை. ஆண்டவர் தான் அவர்களையும் உருவாக்கினார். எனவே இப்போ நம்ம ஒரு எஃபெக்ட் போட்டால் தான் ஆண்டவர் ஒன்று செய்ய முடியும். நான் எதுவுமே பண்ண மாட்டேன், ஆண்டவர் தான் என்னை மகிழ்ச்சி ஆக்குவார் என்பது கூடாத காரியம். அப்போ நம்ம மகிழ்ச்சி ஆக்கணும் அப்படின்னா வேதத்தில் ரொம்ப ஈஸிங்க. ஒருத்தங்க மகிழ்ச்சி ஆக வேண்டும்னா நற்கிரியைகளை செய்ய வேண்டும். நற்கிரியைகளை செய்தால் தான் ஆண்டவர்கிட்ட நம்முடைய இருதயத்தை உயர்த்துவது போல இருக்கும். எப்படின்னா இப்போ ஒருத்தங்களை மன்னிக்கிறோம், உங்களை அரைஞ்சவங்களை நீங்கள் மன்னிச்சிங்கன்னா உங்களுக்கும் சந்தோஷம், அந்த மன்னிக்கப்பட்ட அந்த நபருக்கும் சந்தோஷம். இப்போ ஒருத்தங்களுக்கு நம்ம தருகிறோம், கொடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார், கொடுத்தால் நமக்கும் சந்தோஷம், வாங்கினவர்களுக்கும் சந்தோஷம். அப்போ ஆண்டவர் நம்முடைய இருதயம் ஆட்டோமேட்டிக்காக மகிழ்ச்சியால் பூரிக்கும். ஸோ அப்போ நம்ம நற்கிரியைகள் எப்படி இருக்கிறது என்று வேதத்தில் ஆண்டவர் கேட்கிறார். ஆமாம், வேதத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் நற்கிரியை, உங்கள் கிரியை, எங்கள் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கிரியை மூலமாக தான் நம்ம மகிழ்ச்சியை ஆக்க முடியும். அப்போ நம்ம ஆத்மா எப்படி ஆண்டவர்கிட்ட உயர்த்தும்? சங்கீதக்கார சொல்லி என் ஆத்மா உயர்த்துகிறேன்னு சொல்கிறாரு. இப்போ நான் வந்து நம்ம ஆத்மாவை உயர்த்துகிறது அப்படின்னா நம்ம நற்கிரியை எப்படி இருக்கிறது? நமக்கு நற்கிரியை தான் நம்முடைய ஆத்மாவை ஆண்டவரிடத்தில் உயர்த்தும். அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை நம்ம சிந்தித்து பார்ப்போமா? இந்த நாளில் நம்ம சிந்தித்து நம்ம யோசிப்போம். ஆண்டவரே, என் நற்கிரியை நல்லா இல்லைப்பா, நான் நற்கிரியே செய்யலை அப்படி நம்ம சொல்வோமாக, நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஏன்னா ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்தார். ஜெபிப்போமா. ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி அப்பா. இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே, அப்பா மகிழ்ச்சி ஆக்குகிற தேவன் நீர், மகிழ்ச்சி ஆக்கி உயர்த்துகிற தேவன் அப்பா. ஆண்டவரே, ஒருத்தருக்கு மகிழ்ச்சி இருந்தால் ஆண்டவரே அவர்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்பா. மகிழ்ச்சி இருந்தால் நிம்மதி இருக்கும், சந்தோஷம் சம
சமாதானம் எல்லாமே இருக்கும் ஆண்டவரே. ஆனால் மகிழ்ச்சியை தடை பண்ணுகிற ஆவிகள், பாவத்தை செய்ய தூண்டுகிற ஆவிகள், பாவம் செய்ய 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 குற்ற உணர்ச்சியாலேயே மனிதர்கள் வந்து ஐயோ நான் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்துட்டேன்னு சொல்லி உள்ள இருக்கிற சமாதானத்தையும் கெடுத்து மகிழ்ச்சியையும் கெடுக்கும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட பாவங்க சுவாபங்களை எங்களுக்கு விளக்கி அருளும் ஆண்டவரே. அப்பா நீ சொன்ன அந்த நற்கிரியைகளை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்யணும்ப்பா. நற்கிரியை இல்லாமல் யாருக்கும் உதவாமல் யாரையும் மன்னிக்காமல் இருந்தால் ஒரு கசப்பு, இருதயத்தில் ஒரு வேதனை இருந்து கொண்டே இருக்கும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் நற்கிரியை உள்ளவர்களாக இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீர் எங்களை மகிழ்ச்சியாக்க விரும்புகிறீரப்பா. நாங்கள் அழுகிறதையும் நாங்கள் கஷ்டப்படுகிறோம் நீர் விரும்புகிற தேவன் அல்ல ஆண்டவரே. நாங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எப்பொழுதும் ஆராதிக்கணும்ன்றதான் ஆண்டவரே நீர் விரும்புகிறார். அதற்காகவே தான் ஆண்டவர் எங்களை சிருஷ்டித்தீரப்பா. அந்த நோக்கத்தை நாங்கள் மறந்து விடாமல் ஆண்டவரே எப்பொழுதும் நாங்கள் உமக்குள் மகிழ்ச்சியாக கர்த்தருக்குள் நான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பேன்னு வேதம் சொல்லுகிறதப்பா. சந்தோஷமாக இருங்க மறுபடியும் என்று சொல்லுகிறேன் இன்னொரு வசனம் சொல்லுகிறதப்பா. அதே போல் நாங்கள் உமக்குள் எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் மகிழ்ச்சியை எப்படி உருவாக்கணும், அதற்கு என்ன கிரியை செய்யணும் அப்படின்னு வேதத்தில் சொல்லியிருக்கிற வசனத்தை நாங்கள் தினமும் கீழ்ப்படிந்து அதன்படி நடந்தாலே எங்கள் இருதயத்தில் மகிழ்ச்சி நீ மகிழ்ச்சியை நிரப்புவீரப்பா. உடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களை மகிழ்ச்சியால் நிரப்புகிற தேவனுக்கு நன்றி நன்றி. இதை கேட்கிற ஒவ்வொரு ஆத்மாக்கும் நீ மகிழ்ச்சியால் நிரப்ப போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஏசுன்னு கேட்குறோம் பிதாவே, ஆமேன்.